அந்த தம்னையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பைட்டுக்கெலாம் கிடையாது, ஸ்கிரிப்டடும் கிடையாது. இங்கே பார்த்துருக்காங்க, அது நடந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் ஒரு 11:40, 11:50 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் அங்கே போய் பார்க்க போகிறோம். போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது என்னடா கதை அப்படின்னு கேட்கும்போது, டே அபிஷேக் ஒருத்தன் யாரை பார்த்துருக்கான். தலைவர் வந்து சொல்லும் போதே வந்துட்டு பயந்தார், அப்படியே தெரிஞ்சு சொல்லவே இல்ல. என்ன சொன்னா வந்துட்டு இல்ல சொல்லாதன்ட்ட சரி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்க்கலாம்னு வெயிட் பண்ணோம். 1:00 கண்டிப்பா எப்படியா நீ பார்த்தே ஆகணும்னு வெயிட் பண்ணுது. அதுல நாங்க அதுக்குன்னே வேணுனே முடிச்சுட்டு உட்காந்துட்டு கரெக்டா 12 மணிக்கு போனோம். சரி 12 மணிக்கு போய் பார்க்கும்போது இப்போ கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, அப்படியே சுற்றி முற்றி பாருங்கள், சுற்றி முற்றி யாராக தெரியுறாங்களா? ஆனால் அங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஆனால் ஊஞ்சல் மட்டும் ஆடிட்டுருக்கு. ஸோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9:08 ஆயிடுச்சு. அண்ட் யஸ், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மை தான். எங்கள் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வந்துட்டு சுற்றின்னு இருக்கான். இது நானே தான் கேள்விப்பட்டேன், நானே ஒன்றும் பார்க்கல. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. அண்ட் இன்னைக்கு டேட் வந்துட்டு January 22, டைம் 9:08 ஆயிடுச்சு. ஓகே, நான் நைட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேய் வருமா, நான் என்ன ஏதுன்றதை எங்கள் பசங்களாம் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்கிறது நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் டீட்டெயிலாக காட்டுறேன். வாங்க போய் பார்ப்போம். Hi. Yes. So, நீங்க பேய் பாத்தீங்களா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாட் ஆஃப் பண்ணுங்க, காப்பிரைட் போட்டு போறோம். ஏன்னா பேய் பார்த்த மாதிரி எல்லாரும் ஜாலியா சிரிச்சுன்னு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. சிடிஎஸ் எம்ப்ளாயிஸ். சரி ஓகே, எல்லாம் தமிழ் தான். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்கிரிப்டட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பார்த்துருக்கீங்க கரெக்டாக. ஸோ இது ஸ்கிரிப்டட்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஆளை செட் பண்ணிட்டு கிட்டவங்கடா அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு நாங்கள் ஆளை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்கிரிப்டடாக எடுத்து. சரி ஓகே, அதான் அப்பார்ட்மெண்ட்ல போயிட்டு அதுவும் நம்மனால அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போவாது, போக முடியாது கரெக்டா. ஸோ அந்த மாதிரி ஆளை செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வீடு எடுத்து போகிற அளவுக்கு எங்ககிட்ட பட்ஜெட்டும் கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய ஆளும் நாங்கள் கிடையாது. நாங்கள் என்ன பார்த்தோமோ அதை நாங்கள் அப்படியே நான் உங்ககிட்ட சொல்கிறோம். நம்புறது நம்பாதது அது உங்கள் விஷயம், உங்கள் விஷயம் தான் ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நம்மளுக்கு என்ன ரெண்டு விஷயம் தான் கேட்டேன். அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு விதமாக சொல்கிறாரு, இவர் ஒரு விதமாக சொல்கிறாரு. ஸோ ஆதின் சொல்லிட்டு என்னோட ஸ்கூல் சீனியரு, அவர் எங்களை ட்ராப் பண்ணிருந்தாங்க. அவரை ட்ராப் பண்ண திருப்பி அவரோட ரூம் ட்ராப் பண்றதுக்கு நாங்க இங்க இருந்து போனோம்.
போகும்போது கரெக்டா ஸ்டெப்ஸ்ல இறங்குறோம். எங்களுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த பார்க் மாதிரி சும்மா விளையாடுறதுக்கு இந்த உட்கார்ந்து பாக்கிறதுக்கு மாதிரி ஊஞ்சல் இருந்துச்சு. நாங்க பேசிக்கிட்டே அப்படியே திரும்பி பாக்குறோம், ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருந்துச்சு. நான் பாக்குறப்ப எனக்கு வந்து அது ஒண்ணு பெருசா தெரியல. இவன் பார்த்தோடனே டக்குன்னு அது நின்னு பாத்துக்கிட்டே இருந்தான். பாத்துட்டு இன்னும் இருக்கும் கரெக்டா ஒரு 12:30 12 மேலதான் கண்டிப்பா 12:30 இருக்கும். சரின்ட்டு இவன் சொல்றான், இன்னும் அந்த பொண்ணு ஏன் இங்க வரணும், யாருமே இல்ல அப்படின்னு. கரெக்டா அந்த பிளேஸ் அது மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு எதுவும் பெருசா தெரியல. ஆனா நான் நிறைய டைம் பாத்துருக்கேன், செக்யூரிட்டி எல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கார் ஏதாச்சும் வந்து பார்க் பண்ணுவாங்க கரெக்டா அந்த அபார்ட்மெண்ட்லயே. அதே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடு இருக்கும், ஃபுல்லாலும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எனக்கு அது பெருசா தெரியல. ஆனா இவன் வந்து அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் இதாயிட்டான். என்ன அந்த பொண்ணு அபார்ட்மெண்ட்ல இந்த ஒரு பொண்ணு மட்டும் நைட் வந்து தூரி அடிச்சு ஓடுறதுக்கு முன்னாடி நாங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே பாத்துட்டு அப்போ அன்னைக்கு நைட் ரெண்டு பேர் மட்டும் தான் பாத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஈவினிங் நாங்க வந்து முடிச்சுட்டு ஆபீஸ் இருந்து அன்னைக்கு நைட் நீங்க பாத்துட்டீங்க போறோம் நம்பர் 2. என்னன்னு பார்த்தோம் கன்ஃபார்ம். சோ அப்போ ஆனா உங்களோட 6 பேரோட பாருங்க அது தீ மாதிரி தான் தெரிஞ்சது, அதுவும் கன்ஃபார்ம். ஆனா நீ மட்டும் அது வந்துட்டு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஆனா மத்தவங்க எல்லாம் சொன்ன மாதிரி மனுஷங்க அப்படி ஆடவே மாட்டாங்க. கண்டிப்பா அதுதான் பிரச்சனையே.
எனக்கு என்னன்னா சரி அவங்க நான் நிறைய டைம் பாத்துருக்கேன் அங்க செக்யூரிட்டி கார்டு ஃபுல்லா நடந்துட்டு இருப்பாங்க, ஆனா அது பெரிய அபார்ட்மெண்ட்ல. அப்படி பாக்குறப்ப எனக்கு மறுபடியும் திருப்பி நாங்க இங்க போறோம்ல, இந்த ஃபுல்லா இந்த ரோடு இந்த சைட்ல போறோம்ல, அப்ப பாக்குறப்ப இவ்வளவு பேர் இருக்காங்க இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியும். ஒரு நாள் தான் அடுத்த நாள் பாக்கலாம் நினைச்ச போதுதான் வந்துட்டு நாங்க அப்படியே சாட்டர்டே நைட்னு நினைக்கிறேன் யாரு வரல அப்படின்னா நீங்க பாத்தீங்க இவனோ இவனோ போனேஸ் தெரியும்ல அவனும் வந்து ஒரு ரூம்ல இருக்காங்க. சிடிஎஸ் பர்சன் தான் பாத்துருக்காங்க. சோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இவன் வந்துதான் இவங்களுக்கு சொன்னான், இவன் வந்து எங்களுக்கு சொன்னான். அப்புறமா எனக்கே தோணுச்சு இந்த கண்டென்ட் எடுப்போம், செம்ம சுவாரஸ் சூப்பரா செம்மையா இருக்கும் போதுன்னு சொல்லி. அவர் வந்து யுவேந்திரனும் போனேஸும் சொல்லிட்டு இருந்தாங்க எப்படின்னா வந்து சந்திரும் இந்த மாதிரி சொல்லிருக்காப்ல, லைக் நிறைய அந்த ஊஞ்சல் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கு. அது ஊஞ்சல் ஆடுது அது நான் பாத்துருக்கேன், அதான் காத்துக்குதான் ஆனா இல்ல அந்த கனெக்ட் ஆகுது இல்ல கனெக்ட் ஆகுது. போகும்போது ஆடிட்டு இருந்த பொண்ணு திருப்பி வரும்போது ஊஞ்சல் மட்டும் தான் ஆடிட்டு இருந்துச்சு, யாருமே இல்ல. அது பாத்துட்டு ஸ்னாப் எல்லாம் கூட போட்டோம், ஸ்னாப் எல்லாம் கூட போட்டோம். போட்டு நின்னு பாத்துட்டே இருந்தோம், ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று இருப்போம், அதுக்கப்புறம் அப்படி கிளம்பிட்டா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்களே அங்கே தான் வந்து ஆடிட்டு இருக்குமா அப்படி தான் வந்துட்டு சொல்கிறானுங்க இங்கே இங்கே கூட இருக்கிற பசங்கள்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுடுகாடு. இருங்க இது கொஞ்சம் பிடிடா, 12 ஆயிடுச்சு. கூட்டமாக இருக்கு அவன் கண்ணாடியெலாம் போட்டு ரெடி ஆகும் நான் பேயை பார்க்கறதுக்கு. பட் ஆமாம் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க நீங்கள் இது மாதிரி கேட்டிருப்பீங்க. ஓகே இன்னொரு வாட்டி நாங்கள் எப்போனா பார்த்தோம்னா அந்த வீடியோ எடுத்து இதில் நான் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன், அப்போ நீங்கள் பாருங்கள். அதாவது ஒரு பையன் பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா 12:08 வந்துட்டு பார்த்தீங்கன்னா காணம் போயிருக்கு. காணம்னா எந்த அது பார்த்து நடந்து போயிருக்கு. பட் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது பேய் பேய்லாம் கிடையாது, ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்துட்டு அப்படி ஆடிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஆனால் இன்னொருத்த என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்கிறா நீங்களே கேட்டிருப்பீங்க. அது எப்படி அதெல்லாம் கேட்க கேட்க தான் அப்படி இன்னும் க்யூரியஸாக இருக்கும் பார்க்க. நீ என்ன பேய் மாதிரி பார்க்குறே நார்மலாக பாடுறா. சரி ஓகே அதுதான், ஆனால் கூட இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாருங்க யாரும் நடந்து தான் வராங்க, ஆனால் அதே பேய் வர மாதிரி பயங்கரமாக இருக்குது. எல்லாம் நம்ம பசங்க தான் முடிஞ்சிட்டு இருக்க லட்சணம் அப்படி. அன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்குமே லீவு போல. ஸோ அதனால வந்து அங்க வந்துட்டு ஒரு 5-6 பேர் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பேய், அது பேயா இல்ல பொண்ணான்றது அது யாரும் தெரியல, அந்த தென்படலை. ஸோ அதனால இன்னைக்கு வந்துட்டு மண்டே. ஸோ இன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்றது நீங்க வந்துட்டு இன்னைக்கு நைட்டு நாங்க பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றப்ப அந்த அந்த ஊஞ்சல் நம்ம 12 மணிக்கு ஆடுறது அதை எடுத்துட்டுதான் இதுல நான் வந்துட்டு அப்லோட் பண்றேன். ஓகே ஸோ அவ்வளவு இன்சிடென்ட் வேற எதுவும் இன்சிடென்ட் நீங்க தான் பாத்திருக்கீங்களா இன்னும் பார்க்க போற இன்னைக்கு அப்ரல் ஃபுல் பண்ணிச்சா பொண்ணுதாங்க அது. நீங்க பேய் நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க, ஆனா நீ டெரரா வரஞ்சின்றியே. ஆமா சம்ம டெரர்.
மோஸ்டா நம்பக்கூடியது என்னன்னா வந்துட்டு எல்லாம் இங்க ரூமர்ஸ் தான் எனக்கு தெரியல, ஆனா அது பக்கத்திலேயே ஒரு கிரேவியார்டு இருக்கு ஏதாவது சொல்லுங்க. ஆமா 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 கரெக்ட். எங்க பீச்சு எங்க பீச் இருக்கா அப்படியே எங்க பீச்சுக்கு வந்து அப்படியே இது ஃபுல்லாமே அப்பார்ட்மெண்ட், எங்க பீச் சுத்தி அப்பார்ட்மெண்ட்ஸ். அந்த பார்க் இருக்கு கரெக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சுடுகாடு. அது எல்லாமே நீங்க பாப்பீங்க இதுக்கப்புறம் வர 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 வீடியோஸ் இதுக்கப்புறம் வர கிளிப்பிங்ஸ் நீங்க பாப்பீங்க. அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்பயே நான் பேரல் ரோல்ஸ் முடிச்சா போடுறேன். இங்க வந்து அப்பார்ட்மெண்ட், இது நம்ம பீச்சு, அப்படியே வந்துட்டு சுடுகாடு. போக போக தெரியும் இருக்கும் பீஜில பாக்கும்போது வந்து கரெக்டா அந்த லிப்ட்ல ஒரு மிரர் இருக்கும், அந்த மிரர்ல கரெக்டா ஆப்போசிட் இந்த பார்க்க கிளியரா கிளியரா தெரியும். எனக்கு அந்த லிப்ட்ல ஏறும் போதுனா அந்த ஊஞ்சல் மட்டும் தான் தெரியாது. அந்த கதை சொன்னதுல பண்ண பார்த்தா வந்து நைட் வந்து கீழே போய் தண்ணி குடிக்கலான்னு போனாலும் கூட வேற ஏதாவது சவுண்ட் வந்தாலோ அது பார்த்தாலும் லிப்ட்ல மூவ் ஆனாலும் கரெக்டா அந்த ஊஞ்சல் அந்த உட்கார்ந்து இந்த இடம் மட்டும் தான் கிளியரா கண்டு தெரியாது. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சுடுகாடு அப்புறம் இந்த இன்சிடென்ட் இதெல்லாம் கேக்குறப்போ எனக்கே கொஞ்சம் ரொம்ப மாதிரிதான் இருக்கு. எதுக்கு இல்ல நாங்களா சுடுகாடுனாலே உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும். நாய் வர குளிக்குது. கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12:03 இருக்கும். செம்மையாக நாய் குளிச்சிச்சு, செம்மையான செம்மையாக நாய் குளிச்சிச்சு. அப்போ நாங்கள் கீழே இருந்தோம். 12:03 வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக நாய் குளிச்சிது. அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வித்தியாச வித்தியாசமாக சத்தம்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் வரும் வச்சு நான் வீடியோ எடுப்பேன். ஆனால் அந்த மாதிரி தெரில. நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த சத்தம் கேட்டுச்சா ஏதோ வித்தியாசமாக ஏதோ ஒரு மாதிரி கத்துச்சு. கத்துச்சுன்னா அது ஏதோ ஸோ ஸோ தெரியுதா? டக்குன்னு பாருங்கள், டக்குன்னு பாருங்கள். சுற்றி முற்றி யாருமே இல்லையா? ஸோ டைமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 அப்படி ஆயிடுச்சு. ஆ பாருங்கள், அந்த ஊஞ்சல் மட்டும் தனியாக ஆடிட்டுருக்கா. ஆனால் உருவம் தான் எதுவுமே தெரில. ஆனால் ஊஞ்சல் மட்டும் ஆனால் சுற்றி முற்றி பாருங்கள், சுற்றி முற்றி யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 12, ஆனால் ஊஞ்சல் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடிட்டுருக்கு. இப்போ கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றி முற்றி பாருங்கள், சுற்றி முற்றி யாராக தெரியுறாங்களா? ஆனால் அங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஆனால் ஊஞ்சல் மட்டும் ஆடிட்டுருக்கு. சரி, நீங்கள் காற்று காடுதுன்னு சொன்னீங்கன்னா மரமும் ஆடணும்ல, மரமும் ஆடலை. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு ஸோ நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் நான் வந்து ட்ரிம் பண்ணேன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்குது. சரி, நான் லைட்டு போட்டுறேன். ஆ ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12:15 கிட்ட அப்படி ஆகுது. சரி ஓகே, என்னென்னா வந்துட்டு நீங்கள் ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இன்னும் ஆடிட்டு இன்னும் ஆடிட்டு தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு ஏதோ எந்த உருவமும் தென்படலை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ அங்கே ஆடி இருக்குன்னு பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ பார்க்கல, முன்னாடி பார்த்துருக்காங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பேன். ஆனால் வீடியோ எடுத்ததோ என்னமோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளோ 4 நாளோ தான் எடுத்துருப்பேன். ஆனால் அது முன்னாடிலாம் பார்த்துருந்தோம், 10 நாளாக நான் வந்துட்டு பார்க்கல. அண்ட் இப்பயுமே நான் பார்க்கல.
ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊஞ்சலா திடீர்னு இப்போ படுத்துட்டு இருந்தேன் நாளை காலை ஆஃபீஸு. சரி ஓகேடா என்னடா சொல்லிட்டு எட்டி பார்க்கலாமேன்ட்டு திடீர்னு பத்து ரூம் எட்டி பார்த்தா ஊஞ்சல் மட்டும் ஆடிட்டு இருக்கு, சுற்றி பார்த்தா யாருமே இல்லை சுற்றி முற்றி. அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா வியடா நடந்தால் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன்ட்டு. ஆனால் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியடா நடந்திருக்கு, அப்படியே ஊஞ்சல் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னால் ஆடிட்டு இருக்கு. அப்படியே இப்போ கிட்ட போனால் உங்களுக்கு தெரிதா நமக்கு தெரியல, நான் இப்போவும் ஆடிட்டு தான் இருக்கேன். இப்போ ஆனால் அங்கே ஆடிதான் இருக்கேன், அவங்க க்ளோஸ் அப் எடுத்துக்காட்டேன். என்னென்னா நீங்கள் வந்துட்டு காற்றுக்காக ஆடுது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் காற்றுக்காக ஆடினா சுற்றி இருக்கிற மரம் மரமும் கூட தானே ஆடணும், அப்படி எதுவுமே ஆடல, ஊஞ்சல் மட்டும் தனியாக ஆடிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமாக இருக்குது. இது வந்துட்டு பேயோட வேலையா இல்லை சும்மா இந்த காற்றோட வேலையான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் வியர்டாக இருக்குது, அதனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, மற்றபடி நான் எந்த உருவத்தையும் நான் பார்க்கல, வீடாக இருந்தாலே அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னது தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேய் இருக்குது கன்ஃபார்மாக இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்துட்டு வேறு ஒரு ஷார்ட் சில வீடியோ போடுறேன். இது ஆக்சுவலாக கண்டென்ட்டாகவே நான் தோணலை, ஆனால் இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்குமோன்னு நான் ஒரு சந்தேகத்தில் தான் எடுத்தேன். ஆனால் இப்போ வந்து அதே மாதிரி வந்துட்டு என்ன ஊஞ்சல் வந்துட்டு தானே ஆடிட்டுருக்கு, ஏதோ அம்மா நேசம் இருக்கிற மாதிரி தான் இருக்கா இல்லைன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் எதுவும் சொல்லலை. ஓகே, வேறு ஒரு சாட்சி நீங்கள் பார்க்குறேன். டாடா.